திமுக சொம்பாவே மாறிட்டாரு, திமுக என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லுவார். ஆனாலும் இந்த ஆட்சி நன்றாக இருக்கின்றது அப்படின்னு நான் பாராட்டுறது என்ன சார் தப்பு? அவங்க சொம்புன்னு சொல்லட்டும், எத்தியாவுன்னு சொல்லிட்டு போடணும், ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா, 1000, 2000, 3000 வரைக்கும் வச்சுங்க என்ன சொல்லிவிட்டு கடைசியில் போய் அறிவாலயத்தை வாங்க. என்ன இந்த அற்பல்தனமான பேச்சா இல்லை? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது சார், அதெல்லாம் சும்மா அவர் அவர் பேசிட்டு சிங்கம்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை சார், வந்த அப்புறம் தான் அதிரடியாகிருச்சு பாஜகன்றது. அவங்க ஒரு பெரிய இமேஜ் கிரியேட் பண்ணுற மாதிரி சிங்கம் புலி கரடின்னு என்ன எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. பிஜேபியினுடைய செயல்பாடு ரஃபேல் அந்த விமானம் பிரமாதமாக இருக்கும், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் அதை பற்றிய ஊழல் அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட்டு அந்த ஃபைல்ஸாமே காணப்படுதாமே சார். அந்த மதுரை ஆதீனம்ங்கிறவர் அவர் அரசியல்வாதியாகவே பேசும்பொழுது அதுக்கு தகுந்த பதில் அவங்க கொடுக்கத்தான் செய்வாங்க சார். அவர் அந்த அரசியல் அவர் என்ன பேசினார் சார்? பாஜக விட்டுருங்க சார், அவங்க வந்து இந்த மதத்தை பற்றி இந்து மதத்தை பற்றி இப்போ ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு முழுமையாக. 2400 கோயில்களுக்கு மேலே திருப்பணிகள் நடந்துட்டுருக்கு, இது மாதிரி நான் சத்தியமாக பார்த்ததே கிடையாது. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சார். இப்போ பிஜேபி ஆட்களுக்கு மதக்கலவரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத தவிர அவங்களுக்கு சத்தியமாக ஒரு பெரிய ஒரு மீட்டிங் போட்டு அவரை பேசுகிறவங்களேன் மிஸ்டர் அண்ணாமலை. ஆனாலும் கூட அந்த ஸ்மார்த்த பிராமணர்கள்னா எல்லோரும் இப்போ நான் கூட ஒரு ஸ்மார்த்த பிராமணன் தான், ஆனால் நான் வந்து தீட்சிதர் கிடையாது. அந்த 250-300 குடும்பம் இருக்கு, அந்த அதுதான் இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற உரிமை பெற்ற குடும்பம். அதே மாதிரி உயர்திரு சேகர் பாபு அவர்கள் அந்த ஈடுபாடுங்கிறது சாதாரண ஈடுபாடு கிடையாது, எல்லாத்தையும் விஷயம் தெரிந்து கொண்டு என்னென்ன செய்யணும் அதெல்லாம் அழகாக செய்யணும். வணக்கம், இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா சமயம் தமிழ். இந்த நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் டாக்டர் ராமசுப்ரமணியம் அவர்கள், அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். நேற்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சந்தித்து பேசியிருக்கீங்க, உங்கள் ஃபேஸ்புக்கில் போஸ்ட்லாம் போட்டிருக்கீங்க, அந்த சந்திப்பு எப்படி இருந்தது, சந்திப்புக்கான காரணம் என்ன? சார், எனக்கு சில சமயங்களில் அவரை பார்க்கணும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன்னா நான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கேட்டேன்னா உடனே கொடுக்குறேன். நான் வந்து எப்பவும் டெய்லி போய் பார்க்குறவங்க கிடையாது, அந்த கட்சிக்காரனோ கிடையாது. பட் ஐ ஹாவ் அ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம், ஐ ஹாவ் லாட் ஆஃப் லவ் அண்ட் அஃபெக்ஷன் ஃபார் ஹிம். ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், நான் அவருக்கு ஒரு மூத்த சகோதரன் போல் நான் என்னை எண்ணிக்கிறேன். அவரும் அவருடைய அன்புங்கிறது ரொம்ப சாதாரணமானது இல்லை, அதில் வாயால் சொல்ல முடியாது எவ்வளவுன்னு. நல்ல ஒரு நல்ல புஷம் ஒன்று எழுதியிருந்தேன், ஒன்று அதாவது நான் சென்ற சில நாடுகள் அப்படின்னு ஒரு 45 நாடுகளை பற்றி எழுதியிருக்கேன். நான் போனது இன்னும் 110 நாடுகளுக்கு போயிருக்கேன், அதில் 45 நாடுகளை பற்றி நான் எழுதியிருக்கேன். அதனுடைய பிரதி ஒன்று காப்பி ஒன்று கொடுக்கணும் அவருக்குன்னு ஃபீல் பண்ணேன், ஒன்று. ரெண்டாவது இந்த ஸ்ரீலங்கன் தமிழ் அவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்போ, அதுக்கு ஏதாவது நிதியுதவி வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய முதல்வர் கேட்டுகிட்டு இருந்தார். அதற்காக ஒரு சின்ன அமௌண்ட், ஒரு 50,000 ருபீஸ், என்னால் பெரிய அளவுக்கு முடியாது, அதை நான் செக்கிங் அவர்கிட்ட கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது அவ்வளோதான், லெட்ஸ் ஆல். ரொம்ப பெரிய அஜெண்டாலாம் ஒன்றும் கிடையாது, இவ்வளோதான். அதனால் இப்போ அவர் பார்க்கணுன்னா ஒரு உடனே எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிது. இன்ஃபேக்ட் நான் உண்மையை சொல்லணுன்னா நேத்திக்கு அவரை பார்க்குறதுக்கு பார்த்துட்டு வெளியில் வந்த பிறகு தான் எனக்கு தெரியுது எவ்வளவு டஃப்பான டே எஸ்டர்டேன்னு. அதாவது இந்த ரத்த தானம் செய்வர்கள் நாள் அப்படின்னு, அதுக்காக இது ஒரு ஃபங்க்ஷன். அடுத்தது ஒரு இந்த டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு எம்ஓயு, ஒரு பெரிய ஆர்கனைசேஷனோட மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டிருக்காங்க. அது அந்த நிகழ்வு இதெல்லாம் இருக்கும் பொழுது கூட நிறையா ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே இங்கேயும் நான் பார்த்தேன்னா அது என்ன இவ்வளோ ஒரே பரபரப்பாக இருக்காங்க. இவ்வளோ பரபரப்புக்கு நடுவில் உங்களுக்கு டைம் கொடுக்குறாரு, எப்படி பேசினார், எப்படி ரிசீவ் பண்ணார் சார் உங்களை? எக்ஸாக்ட்லி சார், அவர் வந்து இவ்வளோ எனக்கே அது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது. அங்கே நிறைய சில விசேஷமாக வந்திருந்தாங்க, என்னவோ தெரியல. நான் எப்போ நான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சாலும் முதல் ஆளை என்ன தான் சார் கூப்பிடுறார். அது ஒரு பெரிய ஆச்சரியமான சமாஜம். ஐ ரியலி ரெஸ்பெக்ட் அவர் சிஎம் ஃபார் தட். அவருக்கு என்மேல் இருக்கிற அன்புனால தான் அப்படி நடக்கிறது. நான் உள்ளே போகும்பொழுதே எழுந்து நின்று வரவேற்று வாங்க ராமசுவரடியன் அப்படிங்கிறாரு.
அப்புறம் என்னுடைய இந்த ஷால், இந்த புக்கு, அப்புறம் இந்த செக்கு, செக்கெல்லாம் கொடுத்தோன்னே அவரே இந்த கவர்லேருந்து அதை நான் பின் பண்ணி வச்சு அந்த பின்னை கூட எடுத்துட்டு கவர்லேருந்து செக் எடுத்து அதை நீங்கள் ஃபோட்டோ எடுங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களாம் எடுத்தாங்க. ஸோ எவ்வளோ உன்னிப்பாக இருக்கார் பாருங்கள். அது ஸ்ரீலங்கன் தமிழுக்காக நம்ம இதை கொடுக்குறான்னா அது ஒரு நம்ம எல்லா தமிழர்களுக்கும் அந்த மாதிரி ஒரு உணர்வு வேண்டும் அப்படிங்கிற காரணமாகவும் இருக்கலாம்னு நான் நம்புகிறேன். ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்புறம் அவரோட உட்காந்து நீங்கள் உட்காருங்கோ அப்படின்னாரு. உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம் சில ஏதோ ஜென்ரலாக. அப்புறம் அந்த புக்கு அதுக்குள்ளேயே பேரண்டி பார்த்துட்டு இருந்தார். அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் தான் ஐநா ரொம்ப பெரிய புஸ்தமாக இருக்கேன், நான் ரொம்ப நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர். ஆமாம் சார், நான் வந்து சார் சார் தான் பேசுவேன், எனக்கு நான் இயல்பாக எல்லாத்தையும் பேசுகிற மாதிரி தான், அதனால் நான் வந்து ஒரு வித்தியாசமாக இல்லை. அது ரொம்ப பெருமா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கேன் புஸ்தகம் அப்படின்னார் அவர். ஒரு பல கடகடகடகடன்னு அதை பரட்டிட்டு சில பக்கங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்காது அப்படின்னார் அவர். அது ஒன்று. அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு நான் வெளியில் உத்தரவு வாங்கிக்கிறேன் சார்னு ரைட் அப்படின்ட்டு உடனே எழுதுனுண்டு அவரும் மறுபடியும் கும்பிட்டார். நான் அவரை கும்பிட்டுட்டு நான் கிளம்புறேன். நான் வெளியில் போகும்போது ஒரு ரெண்டு அடி அவருடைய சார்லேருந்து என்னோடய கூட வந்துட்டு மறுபடியும் போகும். எவ்வளோ ஒரு அது அந்த பண்புக்கு எவ்வளோ எவ்வளோ நான் அதனுடைய உயர்வுங்கிறத பற்றி என்னால் சொல்ல. கலைஞர் எப்போவுமே ஒருத்தரை சந்திக்கிறாருனா எப்படி பேசுவார் பழகுவார்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். நீங்களும் அவரோட கம்பேர் பண்ணும்போது எப்படி இவருடைய அணுகுமுறை எப்படி? இல்லை எனக்கு வந்து கலைஞரோட நான் பேசுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் வாய்ப்பு இல்லைன்னா எனக்கு ரெண்டு மூணு தடவை, அதாவது ஒரு தடவை அதாவது இது லேபர்லாம் அப்போ நான் வந்து சிஏஏன்னு கன்ஃபெடரேஷன் வேண்டிய அப்போ பேர் ஏஏஇஏன்னு பேர் அதுக்கு அசோசியேஷன் இந்தியன் இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரீஸ் அப்படின்னு அதுக்கு பேர். அப்புறம் தான் கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரீஸ்னு ஆரம்பிச்சிது. அப்போ ஒரு லேபர் வெல்ஃபேரை பற்றி ரிப்போர்ட் கேட்டிருந்தாங்க. அதை தயார் பண்ணி நானும் மிஸ்டர் கார்த்திக் நாராயணன் அவர் சிஐஏனுடைய சேர்மனாக இருந்தார். நான் வந்து லேபர் அதுக்கு விங்குன்னு ஒன்று இருக்கும், அதுக்கு நான் வந்து சேர்மனாக இருந்தேன். அப்போ நானும் அவர் கொண்டு போய் கொடுக்கும்போது அவரை நம்ம டாக்டர் கலைஞரை பார்த்துருக்கேன். அவர் ரொம்ப நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரி சந்தோஷமாக பேசினார். அது வந்து அஃபிஷியல், அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சில புஸ்தகங்களை ஒரு எம்எல்ஏ வாங்கிட்டு அவர்கிட்ட கொடுத்த போது அதையும் ரொம்ப உயர்வாக பேசினார் அப்படிங்கிற மாதிரி. மூன்றாவது அவராட்சியில் சில என்னுடைய என்விரான்மெண்ட் பற்றி அவார்டெல்லாம் கிடச்சிருக்கு. அப்புறம் பெஸ்ட்டு டீச்சர் அவார்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவார்டெலாம் கிடச்சிருக்கு. அதெல்லாம் பற்றி தான் எனக்கு பெருமையாக இருக்க முடியும். ரொம்ப நான் க்ளோஸாக நெருங்கிலாம் பழகினதில்லை. நம்முடைய முதல்வர் அவர்கிட்ட நான் கடந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமாக நான் ஐ மீன் டச் வித் ஹிம். ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வாக நான் பார்க்குறேன். அவர் நல்லா இருக்கணும். அது அவருடைய பிரைட்னஸ் இருக்குது பாருங்கள். எவ்வளோ வேலை, எவ்வளோ வேலை, கடுமையான வேலை. எங்கேயோ அங்கேயோ அங்கேயோ மக்களை சந்திக்கிறது, ஏராளமான மக்கள் நல்லுதவி, வெல்ஃபேர் ஸ்கீம்ஸு, டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமாக பண்ணிகிட்டே இருக்கார். ஆனால் அவர் மூஞ்சியில் இருக்கிற அந்த தேஜஸ் இருக்குது பாரு, அந்த பிரைட்னஸ் அவர் போய் போவோம் அவ்வளோ ரொம்ப எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நல்லா இருக்கணும் அவர் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். அவருடைய சிரிக்கும் பொழுதே அவருடைய மனசில் இருக்கிற அந்த உண்மையான அன்பு வெளிப்படுறது சார். ரொம்ப நெகிழ்வான ஒரு அனுபவம் தான் அது. நீங்கள் இப்படி மரியாதை நிமித்தமாக போய் சந்திக்கிறீங்க, திமுக குறித்து பேசுகிறீங்க, நல்லதை பாராட்டுறீங்க. ஆனால் சோசியல் மீடியாலலாம் இவர் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாருங்க. இன்னும் சொல்லப்போனால் அவங்க வார்த்தையில் சொல்லணும்னா இவர் திமுக சொம்பாகவே மாறிட்டார், திமுக என்ன சொன்னாலும் சரின்னு சொல்லுவார் அப்படிங்கிற விமர்சனம் இருக்குது. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், இப்போ திராவிட முன்னேற்ற கழக அந்த அரசாங்கம் நம்முடைய முதல்வர் தலைமையில் நடக்கக்கூடியது ரொம்ப நிச்சயமாக ரொம்ப நன்றாக செயல்படுகின்றது. அது நான் பாராட்டுறது என்ன தப்பு? அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. நான் டிஎம்கேல சேரலை, இனி எந்த கட்சியும் சேர போகிறதும் இல்லை. ஆனாலும் இந்த ஆட்சி நன்றாக இருக்கின்றது அப்படின்னு நான் பாராட்டுறது என்ன சார் தப்பு? அவங்க சொம்புன்னு சொல்லட்டும், எத்தியாவுன்னு சொல்லிட்டு போனேன், ஐ டோன்ட் கேர் அபவுட் இட். அதில் அர்த்தமே இல்லாது. எனக்கு என்ன இனிமேல் ஏதாவது எதிர்பார்ப்பு எதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. வேடிக்கையாக சொல்கிறேன், ஒரு அந்த ஒரு படத்தில் அந்த இவர் பாடுவார் சிவபெருமான் கிருபை வேண்டும்னு ஒரு
ஒரு பாட்டு பாடுவார். அது மாதிரி நானும் எனக்கு சிவபெருமான் கிருபை வேண்டும்னு நான் அவரை தான் நான் பாடுவேன் ஒழிய, ஏன்னா அதுதான் தேவை அல்டிமேட்டாக. டெஃபினட்டாக நல்லதாக நினைக்கும் நடக்கும் பொழுது நம்முடைய முதல்வரை பாராட்டுவது என்பது நான் கடமையாக நான் கருதுகிறேன். அப்படி தான் நான் பேசுவேன், அப்படி தான் நான் பேசுவேன். நான் ஐ டோன்ட் மீன்ஸ் வேர்ட்ஸ் அட் ஆல். நான் வேண்டா உயர் திரு ஸ்டாலின் அவர்களை பற்றியும் அந்த ஆட்சியினுடைய சிறப்பு பற்றியும் கட்டாயமாக பேசத்தான் செய்வேன், எழுதத்தான் செய்வேன். அப்புறம் நம்ம பாஜக பற்றி பேசணும்னு நினைக்கிறேன் சார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் அரசியல் களத்தில் கூர்ந்து கவனிக்கக்கூடிய விஷயமா மாறி இருக்கு. சொல்லப்போனால் பிரதான எதிர்கட்சி தமிழ்நாட்டில் அதிமுகவா இல்லை பாஜகவான்னு கேட்கக்கூடிய அளவுக்கு அண்ணாமலையுடைய செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அரசியலை கவனிக்கக்கூடியவரா, அண்ணாமலையினுடைய செயல்பாடுகளை எப்படி பார்க்குறீங்க? நான் உண்மையிலேயே அண்ணாமலை அவர்கள் வந்த பிறகு ஒரு இளைஞர் வந்திருக்கார் அரசியலில், ஆனால் அவருக்கு ஒன்றும் அனுபவமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்புறம் கொண்டு வச்சுருக்காங்கன்னு அந்த ஒரு பயம் இருந்தது, என்ன இந்த மாதிரி ஒருத்தர் தலைவராகவே போட்டிருக்காங்க, எந்த பேக்ரவுண்டும் இல்லையே அப்படின்னு. அதே சமயத்தில் ஒரு இளைஞர் வந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நானும் நினச்சேன். ஆனால் வந்து ஒரு தடாலடி அரசியல் தான் பண்ணிகிட்ருக்கார் அவர். ஒன்று ஒன்றுத்துக்குமே சப்ஸ்டன்ஸே கிடையாது. திடீர்னு டெய்லி ஏதாவது ஒரு மன ஒரு இந்த கவர்மெண்ட்டை அக்யூஸ் பண்ணுறது தான் வேலையாக இருக்குது. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு, ஏன் அப்படி அவர் செய்கின்றார் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. உதாரணமாக அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஆவின் பால், அந்த பெண்களுக்கு சத்துணவு, சத்து கர்ப்பிணி பெண்களுக்கு சத்தான ஒரு உணவாக இருக்க, ஊட்டச்சத்தாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது வேணும், அதில் ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு தாம் தூம் தையான்னு குதிச்சு கடைசியில் பார்த்தா அதுக்கு டெண்டரே கொடுக்கல, ஒரு கான்ட்ராக்டே ஃபைனலைஸ் பண்ணல. இப்போ தான் பண்ணியிருக்காங்க, அவர் சொன்னி பிறகு தான் பண்ணியிருக்காங்க. அவர் யார், அவர் மெயினாக என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கிறாருன்னா, பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்தப்ப ஒரு நிறுவனத்தின் மேலே குற்றச்சாட்டு வருது, முறைகேட்டில் ஈடுபட்டாங்கன்னு சொல்கிறாங்க. முதலமைச்சரே அந்த நிறுவனத்தை நாங்கள் பிளாக்லிஸ்ட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது மீண்டும் அந்த நிறுவனத்தையே டெண்டரில் பங்கேற்க எப்படி அனுமதிச்சாங்கன்னு கேள்வி கேட்குறாரு சார். இது வந்து எல்லாத்தையும் அப்படி பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல சார். நான் ஒரு வெளிப்படையாக பேசுகிறேன், பிஜேபியினுடைய செயல்பாடுன ரஃபேல் அந்த விமானம் பிரமாதமாக இருக்கும், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் அதை பற்றிய ஊழல் அப்படிங்கிறது அந்த ரிப்போர்ட்டு அந்த ஃபைல்ஸாமே காணப்படுதாமே, எப்படி சார் இருக்கும்? இப்போ தானே அதை பண்ணினாங்க, அந்த ஃபைல்ஸே காணப்படுத்து ஊழல் இருக்குன்னு சொன்னால் அதை பற்றி அவங்களுக்கு இப்போ தார்மீக உரிமை இருக்கா பிஜேபிக்கு? கருப்பு பணம் ஒழிப்போம், நாங்கள் ஒழிச்சு விட்டாங்களா இன்னி வரைக்கும்? அது பாட்டுக்கு என்ன அவங்க இஷ்யூ பண்ண இந்த 2000 ரூபா நோட்லேயே கள்ளப்பணம் ஓடின்ருக்கு, கள்ளப்பணத்தையும் ஒழிப்பேன்னு நாங்கள் அந்த 2000ம் என்ன சார், 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா நோட்டு எல்லா நோட்லேயும் உங்களுக்கு கள்ளப்பணம் வந்திருக்குன்னா வாட் அ கைண்ட் ஆஃப் ரிசர்வ் பேங்க் தட் வி ஹேவ் அண்ட் வாட் கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் தட் வி ஹேவ்? ஆன்சர் பண்ண வேண்டாமா? நீங்கள் முதல்ல உங்களுடைய இந்த மாதிரி பல கேள்விகள் உங்கள் மேலே இருக்குது. எடுத்து எப்போ பார்த்தாலும் டிஎம்கே வந்து ஏதோ சொன்னதுனால உங்களுக்கு, அதே மாதிரி இவங்களுக்கு ஊடக நண்பர்களை போய் பார்த்து வெளிப்படையாக அவர் சொல்கிறார், அவர் ஏலம் விடுறார் சார். ஊடக நண்பர்கள்னால் 200 ரூபா, 300 ரூபா, 500 ரூபா, 1000, 2000, 3000 வரைக்கும் வச்சுங்கன்னு சொல்லிவிட்டு கடைசியில் போய் அறிவாலயத்தை வாங்குங்கன்னா என்ன அற்பல்தனமான பேச்சா இல்லது? ஆர்எஸ் பாரதி ஊடகங்கள் குறித்து தவறான வார்த்தையை பேசினார், அப்போ பேசாத யாரும் அண்ணாமலை பேசினா மட்டும் வந்து கேட்குறீங்களேன்னு அவங்க ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க சார். இது ஏட்டிக்கு போட்டியாக பேசுகிற மாதிரி இருக்குது. அவர் பண்ணதும் தப்பு தான் சார், அவர் பேசினது தப்பு. அதுக்கு அவர் மேலே சில வழக்கெல்லாம் கூட வந்தது, அதை அவர் வந்து அது எதிர்கொண்டா சாரின்னு சொல்லியாச்சு. இப்போ முரசொலியில் சில கட்டுரைகள் வெளியாக நம்ம பார்த்துருப்போம், அதில் ஆதீனத்துக்கு பதில் சொல்லக்கூடிய அளவில் ஒரு அறிக்கையை அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஒரு சிலந்தி அப்படிங்கிறதுல ஆதீனங்கள் வந்து தொடர்ந்து சட்டம் இந்த சட்டம் ஒழுங்குக்கு வந்து குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையில் பேசுனாங்கன்னு சொன்னால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், ஜெயலலிதா காலத்தில் ஜெயேந்திரருக்கே என்ன நடந்ததுன்னு தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டல் விடுக்கிற மாதிரி ஒரு இது விஷயத்தை பண்ணியிருக்காங்க. இது சரியான அணுகுமுறையா சார்? அந்த மதுரை ஆதீனம்ங்கிறவர் அவர் அரசியல்வாதியாகவே பேசும்பொழுது அதுக்கு தகுந்த பதில் அவங்க கொடுக்கத்தான் செய்வாங்க சார். அவர் அந்த அரசியல் அவர் என்ன பேசினார், தாமரை 4 இடத்துல மறந்துருக்கு, தமிழ்நாடு முழுக்கலும் வெகு சீக்கிரமாக மலரப்போகின்றது அப்படின்னு பேசுகிறார் அவர். அப்புறம் கடுமையாக, அதாவது இந்த தருமபுரம் ஆதீன அந்த பல்லாக்கு பட்டின பிரவேசம் நடக்கிற சமயத்தில் அது அரசாங்கம்
தகுந்த முடிவு எடுத்துட்டாங்க. ஆனால் இவர் அதை ஊதி பெருசாகிறார். அங்கே உட்காண்டுரு அந்த அந்த இடத்துல உட்காண்டு மதுரை எம்பதி இல்லை அந்த இருக்கக்கூடிய அந்த மடத்தில் இருந்துட்டு அதனுடைய தலைவராக இருந்துட்டு அரசியல் பேசுவது என்பது தவறு. அப்போ நீங்கள் அரசியல் பேச ஆரம்பித்தீங்கன்னா அதுவும் குறிப்பாக பாஜக பாட்டை பாடுறது இந்த மாதிரி பாஜக ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி வெளிப்படையாக பப்ளிக் மீட்டிங்லாம் பேசுறாருன்னு சொன்னால் அப்புறம் நான் வந்து டெல்லிக்கு பேசுவேன் இங்கே நடக்கக்கூடிய தவறுகள்லாம் சுட்டி காட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பித்தாருன்னா டெஃபினட்டாக ஹீஸ் அ பொலிட்டிக்கல் மேன். அந்த சாஃப்ரான் ரோபு போட்டுருக்கார், திருநீர் அணிஞ்சுட்டுருக்கார், அதெல்லாம் ரைட்டு. ஆனால் அவர் வந்து அரசியல்வாதியாகவும் மடத்து தலைவராகவும் ஒரே சமயத்தில் பயணிக்க முடியாது சார். ஹீ கான்ட் ரைட் ஆன் டூ ஹார்சஸ் அட் த சேம் டைம். அவர் அப்படி பண்ணும்பொழுது டெஃபினட்டாக அதுக்கு பதில் சொல்லத்தான் சொல்லுவாங்க. அது யூ ஹாவ் டு ஃபேஸ் தட். அவர் வந்து பண்ணுற தப்பு நான் என்னால் ஏற்கவே முடியாது. அந்த ஆன்மீகத்தை பரப்புற வழியை பார்க்கணும். அது அவர் பண்ணுறதான் எனக்கு தெரியலை. மாறாக இப்போ இன்னும் இன்றைக்கி கூட நான் ஒரு ஸ்ரீலங்காலேருந்து வரக்கூடிய பத்திரிகை ஒன்றில் பார்க்குறேன், இவர் வந்து எம்பியாக கூட நாமினேட் பண்ண போகிறாங்க பிஜேபி அப்படின்னு எல்லாம் வேடிக்கையாக இருக்குது. இதெல்லாம் இவர் நான் வந்து இந்த சின்ன பசங்களாம் பேசாமல் நான் போய் பிரைம் மினிஸ்டர்கிட்ட சொல்லி எனக்கு ப்ரொடெக்ஷன் வாங்கிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறதெல்லாம் ஒரு கேலி கூத்தாக இருக்கின்றது எனக்கு. அதெல்லாம் அந்த மாதிரிலாம் இவர் ஒன்றும் கெடுதலாம் வரப்போகிறதில்ல, ஒன்றும் பிரச்சனை வரப்போகிறதில்ல. அதை நிச்சயமாக சொல்ல தான் சொல்லுவாங்க. ஆனால் அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்மீகவாதிகளுக்கு பாதுகாப்பு இல்லை, இந்துக்களுக்கு விரோதியாக இந்த ஆட்சி இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டு திமுக மேலே முன்வைக்கப்படும் போது இப்படி பகிரங்கமாக மிரட்டல் விடுறாங்களேன்னு பாஜக தரப்பில் இதை கண்டிச்சிருக்காங்க சார். பாஜக விட்டுருங்க சார், அவங்க வந்து இந்த மதத்தை பற்றி இந்து மதத்தை பற்றி ஒன்றும் தெரியாது அவங்களுக்கு முழுமையாக. ஆனால் எப்போ பார்த்தாலும் ஏதாவது கோயில் அடித்தான், குளத்தை காணா அப்படியே பண்ணிட்டான், கோயில் நிலத்தெல்லாம் எடுத்துட்டான். இன்றைக்கி 2400 கோயில்களுக்கு மேலே திருப்பணிகள் நடந்துட்டுருக்கு. இது மாதிரி நான் சத்தியமாக பார்த்ததே கிடையாது. தொடர்ந்து அவர் உயர்ந்த சேகர் பாபு எச்ஆர்என் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் எங்கே பார்த்தாலும் பயணம் பண்ணிட்டு என்னென்ன கோயில்களுக்கெல்லாம் என்னென்ன உதவி வேண்டும் அப்படிங்கிறது திருப்பணிகள் கும்பாபிஷேகங்கள் இதெல்லாம் வந்து அவ்வளோ ஸ்ரத்தையை எடுத்து பண்ணும்பொழுது அதை நீங்கள் பாராட்டாமல் இந்து விரோதம் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது சார். பிஜேபி ஆட்களுக்கு மதக்கலவரத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறத தவிர அவங்களுக்கு சத்தியமாக ஒரு பெரிய ஒரு மீட்டிங் போட்டு அவரை பேசுகிறவங்களேன் மிஸ்டர் அண்ணாமலை ஏதோ அப்பப்போ யாரோ எழுதி கொடுத்து அதையும் தப்பு தவறாக படிக்கிறாரு. அவர் வந்து ஒரு ஆன்மீக மீட்டிங்கில் பெரிய ஆன்மீக சொற்பொழி நடத்துகிற சொல்லுங்களேன் பார்ப்போம். ஒரு 10-15 தேவாரம் திருவாசகம் அதெல்லாம் பேச சொல்லணுங்க பார்ப்போம். அதுக்கெல்லாம் விளக்கம் சொல்லி எப்படி இந்த ஆன்மீகத்தை நம்ம வளர்ப்போம். அந்த இல்லை மதுரையும் பார்த்திங்கன்னா அந்த மங்கையர்கரசி செஞ்ச மிகப்பெரிய சாமன அற்புதங்கள் அப்புறம் அப்படி கூன்பாண்டியன் எப்படி நிமிர்ந்தான் இதெல்லாம் அங்கே போய் ரெண்டு மதுரையும் பதியில் பேச சொல்லுங்களேன். அவரை அதெல்லாம் ஒன்றும் தெரியாது சார். அதெல்லாம் சும்மா அவர் அவர் பேசிட்டு இருக்காரு. சிங்கம்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் இல்லை சார். வந்தப்புறம் தான் அதிரடியாக ஆயிடுச்சு பாஜகன்றது. அவங்க அப்படி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க கர்நாடக சிங்கம்னு எல்லாரும் சார். இதெல்லாம் வந்து ஒரு அவருக்கு பின்னாடி ஆழப்பம் ஏராளமாக வச்சுருக்காங்க. போடுற ஐடி விங் எக்கச்சக்கமாக பணத்தெல்லாம் கொடுத்து டெவலப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி தான் கேள்விப்படுறேன் நான். அப்படி இருக்கும்பொழுது இவரை வந்து ஏதாவது ஒரு பெரிய இமேஜ் கிரியேட் பண்ணுற மாதிரி சிங்கம் புலி கரடின்னு என்னத்தையும் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் அவருக்கு ஏதோ பெருமையாக கிடைக்குன்னா நான் உடனேன்னு சொல்கிறேன். ஒரு தமிழ் பாட்டு ஒன்று இருக்குது, வற்றிய ஓலை கலகலக்கும் எஞ்ஞான்றும் பச்சோலைக்கு இல்லை ஒலி அப்படிம்பாங்க. அது தென்னா மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பசுமையான அந்த இலைகள் ஒன்றோட ஒன்று மோதி தின்னு அந்த ஓலைகள்லாம் மோதி தின்னா அது ஒன்றும் சத்தம் வராது. ஏன்னா அது வந்து இட் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்டஃப். அதே சமயத்தில் காஞ்சி போகிற ஓலைகள் ஒன்றோட ஒன்று இடிச்சுட்டுதுன்னா நடாமடா சத்தம் கேட்கும். அதுபோல் ஸ்டஃப் இல்லாமல் ஏதோ ஒன்று அப்பப்போ பொய்யான இதை குற்றச்சாட்டுகள் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி வைக்க வேண்டியது அதில் ஒன்றுமே இருக்காது. நான் உடனே நான் வந்து கவர்னர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அங்கே போகிறது. இதை தான் அவர் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் ஒன்றும் கிடையாது. அடுத்தது ஒன்றை விட்டு ஒன்று தாண்டி 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 போயிட்டார். ஏன்னா இது ஒன்றும் இல்லை நான் உடனே அடுத்தது அடுத்தது அடுத்தது. அப்புறம் இந்த கோயிலில் இஷ்யூ எடுத்துங்களேன், ரொம்ப இம்பார்ட்டன்ட் இஷ்யூ. தமிழ்நாட்டில் ஒரே பவர் கட்டு, அங்கே 3 யூனிட்டு தூத்துக்குடியில் ஒர்க்கே பண்ணலை, கோலே கிடையாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக நான் அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் பண்ண செந்தில் பாலாஜியை எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவேன் எல்லாம் பேசினேன். கடைசியில் பார்த்தா தமிழ்நாட்டில் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது.
இங்கே பவர் கட்டுங்கிறதாக ஒன்றும் இல்லை. ஆனால் பவர் கட்டு வந்தது காரணமே அவங்களால் இப்போ சரியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சமாளிக்கவே இல்லை. இந்த கோல் டிரான்ஸ்போர்ட் பண்ண அப்போ பயணிகள் போகக்கூடிய ட்ரெயினை கூட நிறுத்திவிட்டு இந்த கோல் அங்கங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணினாங்க. ஏன்னா அந்தளவுக்கு பவர் கட் இருக்குது. அப்போ அங்கே நீங்கள் உங்களோட இது பண்ண தன்முகு முதுகு ஒருபோதும் தனக்கே தான் தெரியாது, பிறர் என்றால் நையாண்டி பேசுகின்ற உலகம் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழைய பாட்டு இருக்குது. அது மாதிரி உங்களுடைய பிஜேபி அரசாங்கங்களும் எவ்வளோ மோசமாக நடந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறத அவருக்கு தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் இங்கே தமிழ்நாடு அரசாங்கத்தை பற்றி பேசினா இதெல்லாம் எடுப்படாது சார். அவர் வந்து அதிமுகவில் ஒற்றை தலைமை வர வேண்டும்ங்கிற குரல்கள் மீண்டும் ஒழிக்க தொடங்கியிருக்கு. நேற்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் அந்த கூட்டம் நடக்கும்போதே தொண்டர்கள் வெளியிலிருந்து ஒற்றை தலைமை வேண்டும்னு கோஷமிடுறாங்க, உள்ளேயும் அது விவாதிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் ஒற்றை தலைமைக்கு வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறீங்களா சார்? அது வந்தான நல்லது சார். நான் இதை ரொம்ப காலமாக பேசிட்டுருக்கேன். அதாவது அந்த கட்சியை சின்னாபின்னமாக ஆக்கினதுங்கிறது உயர்த்தர் குருமூர்த்தி அவர்கள், எஸ் குருமூர்த்தி அவர்கள். அந்த கட்சிக்கு உண்மையிலேயே திரு தினகரன் வந்திருப்பார், அவர் ஈஸியாக ஜெயிச்சு வந்திருப்பார், எம்எல்ஏ ஆகி அந்த சிஎம்ஆவும் ஆகியிருப்பார், அந்த கட்சியுடைய தலைமை பீடத்துக்கும் வந்திருப்பார். அன்ஃபார்ச்சுனேட்லி அதை எல்லாத்தையும் ஸ்கட்டில் பண்ணி இந்த ஓபிஎஸ் அவருக்கு ஏதோ ஆசை காட்டி மோசம் பண்ணி அவர் இப்போ ஒன்றும் இல்லாமல் கிட்டத்தட்ட அவர் வாய்ஸ்லெஸ் மேனாக போயாச்சு. இபிஎஸ் அவர் வந்து ஒரு பிரமாதமான ஒரு அரசியல்வாதி, அவருடைய கை தான் ஓங்கும் நான் நம்புகின்றேன். அது வந்து அவர் தலையுமே வந்தாருன்னா நல்லது தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பிகாஸ் அவருக்கு இந்த நெளிவு சூழலாம் நல்லா தெரிகிறது. பிஜேபியும் வந்து உடனே எல்லாத்தையும் வாங்க வாங்கன்னு சேர்த்துக்கிற மாதிரிலாம் பண்ண மாட்டார். தே ஹி வில் பிளேஸ் சம் இன் தி ரைட் பொசிஷன். சும்மா ஒருவேளை அவர் தான் அந்த ஒற்றை தலைமை பொதுச் செயலாளர் மாதிரியான ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் சும்மா இருப்பாரா? அவர் என்ன பண்ணுவார்? திருத்தம் நடத்த வாய்ப்பு இருக்கா? பொதுக்குழுவில் அவங்க டிசைட் பண்ண அவ்வளோதான். தட்ஸ் இட். பொதுக்குழுலையும் செயற்குழுலையும் அது வந்து பொதுக்குழுவில் டிசைட் பண்ணி செயற்குழுவில் எண்டாஸ் பண்ணி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் ஐ திங்க் இது ஓபிஎஸ்ஸால் ஒன்றும் பண்ண முடியாது சார். இந்த ஒற்றை தலைமை முன்னாடியே வந்திருக்க வேண்டியது, அது வந்து ஆசிமாவை காத்திருக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரெட்டை தலைமை அதெல்லாம் வரதுக்கு காரணமே அதெல்லாம் பிஜேபி பண்ண ஒரு மிகப்பெரிய மோசடி. அதுக்கு பிள்ளையார் சுழி போட்டது திரு எஸ் குருமூர்த்தி அவர்கள். நம்முடைய இப்போ வைஸ் பிரசிடெண்ட்டாக இருக்கக்கூடிய திரு வெங்கையா நாயுடு அவர்கள் இவங்கெல்லாம் தான் காரணம். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. ஓகே. அதிமுகவில் ஒருவேளை ஒற்றை தலைமை வருது அப்படிங்கிற பட்சத்தில் பாஜக அல்லது குருமூர்த்தி போன்றவர்கள் மீண்டும் அதிமுகவுக்குள்ளே ஏதாவது மாற்றங்கள் வருவதற்கு காரணமாக இருப்பாங்களா, இல்லை ஓபிஎஸ் அவங்க பேக் பண்ண வாய்ப்பு இருக்கா? என்ன ஓபிஎஸ் அவர் திரு இபிஎஸ் வராருன்னு வச்சுப்போம், அவருக்கு எதிராக ஓபிஎஸ்ஸை நீங்கள் களை போட்டால் கூட ஒன்றும் அவரால் பண்ண முடியாது சார். யார் எம்எல்ஏஸ் மிகப்பெரிய அளவிற்கு சப்போர்ட் பண்ணுறது இபிஎஸ் தான் பண்ணுறாங்க. ஓபிஎஸ்ஸுக்கு ஒன்றும் பெருசாக ஒன்றும் சப்போர்ட்டே கிடையாது. இந்த நேரத்தில் நம்ம ஏதாவது பிரச்சனை வருவான்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார்னா, இவங்கெல்லாம் என்னத்தை தான் பண்ணினாலும் அவர் ஏதோ ஒரு பொசிஷனில் இருக்கணும், நம்பர் டூ பொசிஷன் எப்பவுமே இருந்துட்டு போகிறேன்னு சொல்லிட்டு திரு நெடுஞ்செழியன் போல் நம்பர் டூ பொசிஷன் அப்படியே என்ன கண்டினியூ பண்ணணும், இல்லைன்னா நமக்கு அரசியலில் அனாதி ஆகிடும் அப்படிங்கிறது அவருக்கு நன்றாகவே தெரியும். அந்த சமயத்தில் இவங்களுடைய ரோல்ஸ் எல்லாம் ஒன்றும் அவரை அஃபெக்ட் பண்ணாது. இப்போ அவர் சசிகலாவோட ஏதாவது கை கோர்க்க வாய்ப்பு இருக்கா? இருந்தாலும் இருந்துட்டு போட்டுமே. நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஒற்றை தலைமைன்னு வந்ததுன்னா அதற்கு ஈவன் சசிகலா கூட நீங்கள் சேர்த்துக்கணும், அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணும். ஏடிஎம்கேலாம் அவங்கள சேர்த்துக்கிட்டோம். பட் ஒற்றை தலைமைன்னு ஏதோ வந்து நான் ஆல் ப்ராபபிலிட்டி இபிஎஸ் கை தான் ஓங்கும் என்று நான் கருதுகிறேன். அது அந்த கட்சிக்கு நல்லதாக இருக்கும், எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணணும் அப்படி தான் நான் பார்க்குறேன். எடப்பாடி கைக்கு கட்சி போகிறது பலவீனமாக அமையுமா சார்? அவர் வந்து நான் முன்னாடியே சொன்னேன், அவர் பெரிய சாணக்கியர் சார், அரசியல் சாணக்கியர் சார். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அவர் வந்து சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாய் அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று உண்டு, அது மாதிரி சிரிச்சுட்டே இருப்பார் அவர். அவர் சிரிக்காத நேரமே இருக்கார். அந்த சிரிப்பெல்லாம் ஏதோ இவங்கெல்லாம் சொன்னாங்கன்னா தலையை தலையை அடி சிரிக்கிறாரேன்னு நினச்சிக்க முடியாது. அவர் பெரிய அரசியல் சாணக்கியர். அவர் டெஃபினட்டாக பிஜேபி சொல்கிறதுக்கெல்லாம் ஆட மாட்டார். அவங்க பாட்டுக்கு நாங்கள் தான் லீட் பண்ணுவோம், வரக்கூடிய 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி தான் தலைமை தாங்கும் அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னால் தமிழ்நாட்டை கொடுத்துட்டு நான் தான் என் பார். அஞ்சு பேர் தான் இடம் கொடுத்தாங்களே போன தடவை, ஏதாவது ஜெயிச்சாங்களா போன நாடாளுமன்ற தேர்தலில் கொடுத்தது ஏதாவது ஜெயிச்சாங்களா சார்? அதெல்லாம் கேட்பாரா கேட்க மாட்டாரா? ஜெயலலிதா மாதிரி கம்பீரமான ஒரு தலைவராக உருவெடுப்பார் அவர். நிச்சயமாக வருவார், நிச்சயமாக வருவார். எனக்கு ஐ ஹாவ் டெஃபினட் ஹோப் ஆன் மிஸ்டர் இபிஎஸ். சிதம்பரம் நடராஜர் கோயில் எப்பவுமே செய்திகளில் இடம்பெற்று கொண்டே இருக்கிறது.
பலருக்கும் தீட்சிதர்களுடைய ரோல் என்ன, ஏன் அதில் ஹெச்ஆர்என்சி உள்ளே நுழைய முடியாதுங்கிற விஷயம்லாம் தெரியாது. அந்த கோயிலுடைய வரலாறும் அங்கே அரசாங்கத்துக்கு எந்த மாதிரியான ரோல் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்க. அதாவது இந்த தில்லை வாழ் அந்தனர்கள்னு 3000 பேர்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் குறிப்புகள்லாம் ஒன்று சொன்னால் பெரிய புராணத்திலே இருக்குது. அதை தாண்டி சுந்தரர் எழுதினப்பான அதுலேயும் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா தில்லை வாழ் அந்தனர்தம் அடியாருக்கும் அடியேன் அப்படின் தான் ஆரம்பிக்கும் அது. ஆகவே அந்த அவங்களுடைய பாரம்பரியங்கிறது நடராஜ பெருமானுடைய, அவங்க வந்து அவர் வந்து நடராஜா சிதம்பரத்தில் ஆட வருகின்றார் அப்படிங்கும் பொழுது அவரோட கூட வந்தவர்கள் அவர்கள். அதனால் நடராஜாவையும் அவர்களையும் பிரிக்க முடியாது. நடராஜ பெருமானே அவருக்கு அவங்களுக்கெல்லாம் குருவாகவும் இருக்கின்றார், இறைவனாகவும் இருக்கின்றார். இந்த கோயில் வந்து யாராலெல்லாம் கட்டப்பட்டதுன்னா எல்லோரும் பல பேர் உதவி செஞ்சுருக்காங்க. பல பேர் சிம்மவர்மன் அப்படிங்கிற ஒரு ராஜா, அவன் தான் முதல்ல கட்டப்பட்ட பெரிய அளவுக்கு உதவி செய்தான் அப்படின்னு. அதுபோல் பராந்தக சோழன் அப்படின்னு, அப்புறம் பச்சை முதலியார் வரைக்கும், அப்புறம் நிறைய ஆந்திராவை சேர்ந்த பலரும் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இருக்கு. அதனால் ஏன் நம்ம டாக்டர் அண்ணாமலை செட்டியார் அவருடைய ஃபேமிலியும் ஏராளமாக திருப்பணிகள்லாம் செஞ்சுருக்காங்க. அதனால் அது கட்டின யாருன்னா தீட்சிதர்னு நம்ம சொல்ல முடியாது. பட் அவங்க தீட்சங்க தான் அதை நிர்வகிக்கின்றார்கள். அந்த நிர்வாகம் என்பது அவர்கள் கையில் தான் இருக்கும். அந்த ஹெச்ஆர்என்சியில் போக முடியாது, அவங்க எடுத்துன்றது தவறு அப்படின்னு 2014 சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கின்றது. ஆகவே தீட்சர்களுக்கு தான் அந்த நிர்வாக உரிமை என்பது இருக்கின்றது என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதை வந்து நாங்கள் எடுத்துக்க போகிறோம், அரசாங்கம் எடுத்துக்க போகின்றது அப்படின்னு உயர் திரு சேகர்பாபு அவர்கள் சொல்லவே இல்லை. நாங்கள் அதெல்லாம் பண்ணவே போகிறதில்லன்னு தான் சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களுடைய அரசாங்கத்தினுடைய முக்கியமான நடவடிக்கை என்னென்னா, அதில் சில ஆடிட்லாம் பண்ணணுன்றாங்க. இப்போ ஆடிட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்று வரவு செலவுன்னு எடுத்து பணம் வரதெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த கோயிலில். ஏன்னா நீங்கள் அங்கே உண்டியே கிடையாது. அப்புறம் அந்த கியூ சிஸ்டம்லாம் கிடையாது, அதுக்கு இந்த டிக்கெட்லாம் விநியோகம் பண்ணுறதெல்லாம் கிடையாது. மேலே கனக சபையில் ஏறி பார்க்குறது, அதுக்கு தனியாக மற்ற கோயிலெல்லாம் காசு வச்சுட்டு இருப்பாங்க, இது இவ்வளோ கூட அவ்வளோ கொடுன்னு. அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் நடராஜா கோயில் அப்படியே சந்தோஷமாக காலம்புரை 6 மணிக்கு அந்த சுவாமி கதவு திறக்கப்பட்டது என்றால், சன்னியை திறக்கப்பட்டதுன்னா அதுலேருந்து 12 மணி மத்தியானம் வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டுருக்கலாம். அதேமாரி சாயந்தரம் 5 மணிலேயும் ராத்திரி 10 மணி வரைக்கும் பார்த்துட்டுருக்கலாம். 1 பைசா தர வேண்டாம் கீழே நின்றுட்டு, அல்லது கனக சபையில் எப்போ போல் அலோவ் பண்ணுறாங்களோ அப்பவும் பார்த்துட்டு. கனக சபைன்னு சொல்கிறது என்ன சார்? கனக சபைங்கிறது நடராஜ பெருமான் இருக்கிற இடம் வந்து சிற்சபை, அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய கனக சபைன்னு பேர். அந்த கனக சபையும் ஒரு முக்கியமான வழிபாட்டு இடம்தான். ஏன் சொல்கிறேன்னா, 6 முறை இந்த நடராஜ பெருமானையும் சிவகாம சுந்தரி அம்பாளையும் அந்த 6 தடவை இல்லை 4 தடவை கொண்டு இறக்கி வச்சு அபிஷேகங்கள் அங்கே நடைபெறும். 2 தடவை அம்மனும் நடராஜாவும் ஊர்வலமாக திருத்தேரில் 4 வீதிகளும் போயிட்டு ராஜசபை என்று சொல்லப்படுகின்ற ஆயிரங்கால் மண்டபத்துக்கு போயிடுவாங்க, அங்கே அபிஷேகம் நடக்கும். ஸோ அதை தாண்டி தினந்தோறும் ஸ்பட்டிகலிங்கம் இருக்குங்க, அதுக்கு 6 தடவை அபிஷேகம் ஆராதனை எல்லாம் உண்டு. தினந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு 10:30 அல்லது 11 மணிக்கு ரத்ன சபாபதி அப்படின்னு இருக்குது, அதுக்கு அபிஷேகம் ஆராதனை இதெல்லாம் நடக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அந்த கனகசபையில் தான், ரைட்டா? ஆகவே அது ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம், அது ஒரு மிகப்பெரிய முக்கியமான வழிபாட்டு இடம் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. அந்த இடத்த பேர் தான் அர்த்த மண்டபம்னு அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. ஓகே, தீட்சிதர்கள்னு சொல்கிறாங்கல்ல சார், இந்த டேர்ம் வந்து மற்ற கோயில்களில் இருக்கக்கூடிய பூசாரிகளோ இல்லை அர்ச்சகர்கள் இல்லை அந்த பணியை செய்யக்கூடிய பிராமணர்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த தீட்சிதர்களுக்கும் என்ன வித்தியாசம்? அது வந்து ஒரு 350 இன்றைக்கி கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, பேப்பரில் வந்திருக்கு, ஹைகோர்ட் சொல்லியிருக்காங்க. அவர்கள் தீட்சிதர்கள் என்பவர் ஸ்மார்த்த பிராமணர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட அந்த ஸ்மார்த்த பிராமணர்கள்னால் எல்லோரும், இப்போ நான் கூட ஒரு ஸ்மார்த்த பிராமணன் தான், ஆனால் நான் வந்து தீட்சிதர் கிடையாது. அந்த 250-300 குடும்பம் இருக்கு, அந்த அதுதான் இறைவனுக்கு தொண்டு செய்கின்ற உரிமை பெற்ற குடும்பம். அதனால் அவங்களுக்கு அது வந்து டினாமினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சீர்மரபு உள்ளவர்கள் அப்படிங்கிற மாதிரி உச்சநீதிமன்றம் ஆர்டிகல் 26 படி அதுக்கு அந்த
உரிமையை உறுதி செய்திருக்கின்றது. அதனால் அதுதான் டிஃப்ரென்ஸ். மற்றவங்கெல்லாம் இப்போ நீங்கள் இப்போ அர்ச்சகர்கள்லாம் இருக்காங்க, அவங்க வேறு, இந்த சிதம்பரத்தில் இருக்கிற தீட்சிதர்கள் என்பது வேறு. மற்ற கோயில்களில் இந்த மாதிரி தீட்சிதர்கள் இருக்க மாட்டாங்களா? தீட்சிதர்கள்லாம் கிடையாது. தீட்சிதர்லாம் இந்த மனுவம் அந்தந்த கோயிலில் அர்ச்சகர்கள் இருப்பாங்க, பட்டாச்சாரியார்கள் இருப்பாங்க, சிவாச்சாரியார்கள் இருப்பாங்க. நீங்கள் சொன்னது போல் பூஜாரிகள் அதெல்லாம் உண்டு. ஆனால் சிதம்பரம் நடராஜா கோயிலில் அந்த தீட்சர்கள், அந்த தில்லைவாழ் அந்தணர்கள் தான் இருக்காங்க. இப்போது அந்த நடராஜர் கோயிலே ஒரு வாசல் மட்டும் நந்தன் வாசல் அப்படின்னு சொல்கிறாங்க, தீண்டாமை கடைபிடிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு வரலாறு, அதை பற்றி சொல்லுங்கள் சார். என்ன நடந்தது அது இப்போது நடைமுறையில் இருக்கா? அதாவது இப்போ இது விஷயம் தெரியாதவங்க தீண்டாமை தீண்டாமைன்னு சொல்லிட்டுருக்காங்க. அது எனக்கு இப்போ உடனே எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு நான் இதை பற்றி நிறையா எழுதியிருக்கேன். எந்த வருஷங்கிறது அந்த வெளி பிரகாரத்தை அந்த நீங்கள் சொல்லுகின்ற இடம் நடராஜாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அந்த மதில் திருமதில் அப்படிங்கிறது அது என்னுடைய அதுக்கே ஒரு பேரே இருக்குது. அது எப்போ கட்டப்பட்டது அப்படின்னு சொன்னால் அப்போல்லாம் ஒரிஜினலாக கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட 12-13 நூற்றாண்டுலேயோ என்னவோ தான் கட்டப்பட்டது. இந்த நந்தனாருங்கிறது 5 நூற்றாண்டில் இருந்தவர் என்று ஆராய்ச்சியாளர்கள்லாம் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள். அவர் இங்கே வந்தார், அது தெற்கு வாசல் வழியாக வந்தார் அப்படின்னு இருக்குது. தெற்கு வாசல் வழியாக வந்தாராங்கிறது தெரியாது. அந்த தெற்கு பகுதியிலிருந்து அவர் ஓமகுளம்னு அந்த இடம் பேர், அங்கேருந்து வருகின்றார். அவர் ஒரு பல்லாக்கில் தீட்சரில் தான் தூக்கின்னு வராங்க. நடராஜா பெருமான் பார்க்குற அவரோட ஐக்கியமாயிடுறார். ஆகவே 5 இறைவனோட கலந்தவர் ஆவி ரூபமாக 12-13 கட்டப்பட்டு அந்த சவத்தை உடைச்சின்னு உள்ளே வந்துடுறேன் தீண்டாமை சொல்லுவாங்க. அது என்னன்னா ஏழியர், அதாவது 1935 அந்த மாதிரி சமயத்தில், 35 அந்த மாதிரி அப்போ கும்பாபிஷேகம் நடக்கிறது. அந்த நிறைய பொருள்கள்லாம் வரும்பொழுது அதில் நிறைய திருட்டு போக ஆரம்பிக்கிறது. அப்போ சரியாக வச்சுக்கணுமேனு சொல்லிட்டு ஒரு செவர் அந்த ஒரு ஓட்டை போட்டு அதன் வழியாக உள்ளே கொண்டு அந்த கட்டுமான பொருள்கள்லாம் உள்ளே வைக்கிறாங்க. அது நான் சின்னவன்லேருந்து நான் சின்ன குழந்தையிலேருந்து பார்த்துட்டுருக்கேன். அங்கே இது இருந்து அந்த கதவு முன்னாடி இருக்கும், அப்படி தான் இருந்தது. அதற்கு பிறகு அதுக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் அதை வந்து அடைச்சிட்டாங்க. இதுதான் நடந்த ஒழி அது மன்ன பொய்யும் பொன சுருட்டும் சொல்லிட்டு தீண்டாமை சுவர் அப்படிங்கிறதெல்லாம் வெறும் அர்த்தமற்றது. அவங்களுக்குலாம் ஒன்றும் விஷயம் தெரியாத ஆட்கள் அப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. அது ஒரு வன்மமான எண்ணம் கொண்டவர்கள் தான் அப்படி தான் பேசுவாங்க. அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற சேகர்பாபுவினுடைய செயல்பாடுகள் திமுகவின் பார்வையில் பாராட்டத்தகுந்த விஷயமாக பார்க்கப்பட்டாலும், மற்றொரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் ஒரு திராவிட கட்சியினுடைய பிரதிநிதி என்பதை மறந்துவிட்டு கிட்டத்தட்ட அவர் பாஜக என்னென்ன விஷயங்களை செய்யணும்னு நினைக்குதோ அவரும் அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு சாஃப்ட் ஹிந்துத்துவவாதியாகவே சேகர்பாபு மாறிட்டார். அவருடைய செயல்பாடுகள் திமுகவுக்கு கெட்ட பேரை தான் வாங்கி தரப்போகுது அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதை முன்னே போனால் கடிக்கிறது, பின்ன போனால் உதைக்கிறதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க பாருங்கள். அதுதான் இது இது இந்த பிஜேபியினுடைய ஒரு சாதுரியமாக அவங்க செய்வதாக நினைத்து கொண்டு அவங்களே முகத்தில் கரியை பூசிக்கிறாங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் திமுக ஹிந்துக்களுக்கு எதிரானது அப்படின்னு தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்காங்க. அது எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுது. அடுத்ததாக இந்த அரசாங்கம் வந்த உடனேயே ஒரு உண்மையான ஆன்மீகவாதியாக இருக்கக்கூடிய உயர்திரு சேகர்பாபு அவர்களை வந்து மினிஸ்டராக ஹெச்ஆர்என்சி மினிஸ்டராக போட்டாங்க. இதுவரைக்கும் நானும் திரு உயர்திரு பக்தவத்சலம் அவர் வந்து ஹெச்ஆர்என்சி மினிஸ்டராக கூட இருந்திருக்கார். அவரை நான் பார்த்துருக்கேன். அவரோட நடந்தே ஒரு திருப்பணி சிதம்பரத்தில் நடக்கும் பொழுது நான் அவரோடைய நடந்து போயிருக்கேன். அவர் பேசுகிறதெல்லாம் கேட்டிருக்கேன். அவர் அப்போ என்னென்ன செய்து கொண்டிருந்தார் அப்படிங்கிறதான் எனக்கு தெரியும். அது நான் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, காமராஜ் காலத்துலேருந்து, காமராஜர் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிற நாள்லேருந்து நானும் அதை அந்த யாரெல்லாம் வந்திருக்காங்க இவரை போல் ஒரு உண்மையான, மற்றவங்களாம் நான் வந்து பொய்ன்னு நான் சொல்ல மாட்டேன், இவர் உண்மையான பக்தி உள்ள ஒரு மனிதர். உண்மையாக அந்த துறைக்கு கிடைத்த, தமிழ்நாட்டுக்கே கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவர். இந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ஒரு நேரத்துலையும் ஒரு ஒரு கோயிலையும் அவர் அவர்கிட்ட நீ கோயிலெலாம் பற்றி கேட்டிங்கன்னா எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கார். அந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்தால் தான் சார் முடியும். ஒரு ஒருத்தர்கிட்ட அந்த பொறுப்பை கொடுத்தா பிறகு அவர் அதில் வந்து ரொம்ப ஆழ்ந்து செயல்பாடு
அதை பற்றி தெரிஞ்சின்றி செயல்பாடு இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்முடைய சீஃப் மினிஸ்டர் நினைப்பார். அதே மாதிரி உயர்திரை சேகர்பாபு அவர்கள் அந்த ஈடுபாடுங்கிறது சாதாரண ஈடுபாடு கிடையாது, எல்லாத்தையும் விஷயம் தெரிந்து கொண்டு என்னென்ன செய்யணும் அதெல்லாம் அழகாக செம்மையாக செய்து கொண்டு. அவர் விமர்சிக்கிறவங்க எதிர்த்தரப்பில் இருந்தால் பரவாயில்ல, திராவிட கொள்கைகளை ஆதரிக்கக்கூடியவர்களே எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, இவங்க வந்து பாஜகவுக்கு கவுண்டர் கொடுக்குறேங்கிற பேரில் யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணுறாரோ அதை இங்கே சேகர் பாபு பண்ணிட்டு இருக்காரு. பசு மாடெல்லாம் தேவையா, மாட்டு இறைச்சிக்கு தடை விதிக்கிறாங்க, அதே போல் பட்டின பிரவேசத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்கன்னு தொடர்ந்து எதையெல்லாம் பிஜேபி வேணும்னு சொல்லுதோ, அண்ணாமலை எதையெல்லாம் ஆதரிக்கிறேன்னு சொல்கிறாரோ அதையெல்லாம் சேகர் பாபு பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் எப்படி இது திராவிட மாடல் ஆட்சியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க சார். இது வந்து ஒரு அபத்தமான குற்றச்சாட்டு. காரணம் என்ன, பட்டின பிரவேசம் இதெல்லாம் நம்ம முன்னாடியே பேசியிருக்கோம். அது வந்து ஆர்டிஓ திடீர்னு ஒரு ஆர்டர் போட்டார், அதை வந்து கேன்சல் பண்ணதுங்கிறது முதல்வர் ஆர்டர் படி நம்முடைய மினிஸ்டர் திரு சேகர்பாபு அவர்கள் வழிகாட்டுதலின் படி மறுபடியும் ஆர்டிஓ தன்னுடைய ஆர்டரையே கேன்சல் பண்ணிடுறார். அது வந்து இப்போ தேவைக்கு தகுந்தாப்பில் அவர் வந்து ஒரு முடிவு எடுக்கின்றார் அப்படின்னா அதில் என்ன தப்பு? ஒன்றுமே தப்பு இல்லை. ஒரிஜினலாக ஏதோ ஒரு பயந்தாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடுமோன்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா அதை சரி செய்து கொள்ளலாம் அப்படின்னா ஆர்டிஓவே எடுத்துட்டார். இதில் வந்து அரசியல் பண்ணுறது யார்? திரு அண்ணாமலை அவர்கள். அதனால் நான் வந்து அதை ஏற்க முடியாது. பிஜேபியெலாம் அதெல்லாம் ஒன்று அது ஃபிசல் அவுட் ஆகிடுது, அது என்ன பெருசாக என்ன கொண்டு வரணும்னு பார்த்தா அது ஃபீல் சார். அடுத்ததாக நீங்கள் சொன்னது இந்த இது பசுமடம், பசுமடத்துக்கு பின்னாடி வரேன். இந்த பீஃப் அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் தான் பீஃப் வேண்டாம்னு சொல்லிவிட்டு ஆர்டர் போட்டது. அதாவது அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய கலெக்டர்ஸுக்கு அதிகாரங்கள்லாம் முன்னாடி நான் சொன்னப்போல ஆர்டிஓ அங்கே இருப்ப ஒரு டெசிஷன் எடுத்த மாதிரி இந்த கலெக்டர் ஒரு டெசிஷன் எடுத்தார் வேண்டாம்னு சொல்லிட்டு. வேணுமா வேண்டாமாங்கிறது தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ஆனால் இட் வாஸ் அ டெசிஷன் டேக்கன் அட் த லெவல் ஆஃப் தி கலெக்டர். அப்போ நீங்கள் இதை இவங்க சொல்லி எதா பண்ணாங்களா? திராவிட முன்னேற்ற கழகம் ஏதாவது சொல்லி முதல்ல மாடு போடுங்கன்னாங்க, அப்புறம் வேண்டான்னு சொன்னாங்கன்னு எதாவது சொல்ல முடியுமா? அது ரைட்டோ தப்போ தி இட் இஸ் ஃபார் த கலெக்டிவ் டு ஆன்சர். அதனால் இதை வந்து பிஜேபி வந்து டிஎம்கே இப்போ வந்து குறை சொல்கிறதுல அர்த்தமே கிடையாது. மூன்றாவதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பசு மடம் சார், பசு மடங்கிறது இப்போ பசுவை பாதுகாக்க வேண்டும் அப்படின்றாங்க. கான்ஸ்டியூஷன்லேயே பசு பாதுகாப்பு என்பது இருக்கின்றது. இதை பற்றி நிறையா சட்டங்கள்லாம் பல மாநிலங்கள்லாம் போடப்பட்டு இருக்கின்றன பாதுகாக்கணும்னு. அதன் அடிப்படையில் அப்படி பார்த்தீங்கன்னா பல கோயில்கள் நான் எத்தனை வருஷமாக பார்த்துட்டுருக்கேன். மதுரை அம்பதியில் அங்கே வந்து ஒரு பசுமடம் இருக்குது. திருக்கருகாவூரில் அருமையாக ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கேன். இதெல்லாம் ரொம்ப நாளாகவே நடந்து கொண்டு இருக்கின்றது. அதற்கு தகுந்தாப்புல இவர் வந்து ஒரு பசுமடம் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன தப்பு? அதிகமாக நம்பர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஆமாம், அது மாதிரி ஒரு கோயிலுக்கு நிறைய கொண்டு போய் கொடுத்துட்றாங்க சார். அப்போ அதெல்லாம் தெருவில் விட்டுற முடியுமா? யோகி ஆதித்யநாத் மாதிரி விட்டுற முடியுமான்னு கேட்குறேன். இல்லை, அவங்க தான் பசு பாதுகாப்புங்கிற பேரில் ஒரு அரசியல் பண்ணுவாங்க, அதையே திமுக பண்ணால் பிஜேபிக்கும் திமுகவுக்கும் என்ன வித்தியாசம்? இல்லை சார், நீங்கள் வந்து டிஎம்கே வந்து ஹிந்து எதிர்ப்புங்கிறீங்க, பசு எல்லாம் பாதுகாக்கலான்றீங்க. ஆனால் உங்கள் யோகி ஆதித்யநாத் என்ன பண்ணார்? அந்த பசுவை பாதுகாக்கிறேன், மாடுகளை பாதுகாக்கிறேன்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து தெருவா விட்டுடுறவர். அதெல்லாம் ஹைவேஸ் எல்லாம் அங்கே எங்கேயோ நடந்து போயிட்டுருக்கு, அது மிகப்பெரிய பிரச்சனையை எங்கே உருவாக்கின்று. அந்த மாதிரி இவங்க எதாவது பண்ணி விட்டாங்களா? இந்த மாதிரி ஒரு நிறையா பசு மாடுகள்லாம் கிடச்சிதுன்னா அதெல்லாம் வந்து இப்போ தகுந்த பாதுகாப்புக்கு இடம் வேணுமேனு சொல்லிட்டு ஒரு பசு மாடம் ஆரம்பித்தாங்கன்னா அதுக்கு நம்முடைய உயர்திரு சேகர் பாபு அவர்களை ஒரு மனமாற பாராட்டணும். பாராட்டுறது உங்களுக்கு மனசு இல்லைன்னா கூட இந்த மாதிரி ஒரு நையாண்டி நான் நக்கல் இதெல்லாம் பண்ணுறது, அதை வந்து அதுலேயே கிண்டல் பண்ணுறது, கேலி பண்ணுறது அப்படிங்கிறது இந்த பாஜக விட்டுணும். ஏன்னா இதெல்லாம் தவறான வழிகளெலாம் போனாங்கன்னா அது அவங்களுக்கே திருப்பி அடிக்கும். ஏன்னா இன்றைக்கி நல்லது செஞ்சால் நல்லது கிடைக்கும், நல்லது செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு நல்லது தான் கிடைக்கும். அதான் பிஜேபிக்கு நீங்கள் பண்ணுற இதை வந்து அரசியல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணிங்கன்னா இதனால் வரக்கூடிய பலன் என்னன்னு பார்த்தீங்கன்னா விபரீதமாக உங்களுக்கு வரும் என்பது தான் நான் சொல்ல வரேன். இப்போ மக்கள்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, இந்த அரசாங்கம் எந்த விதத்துலேயும் இவங்களுக்கு எதிராக இல்லை, இந்த கவர்மெண்ட்டுக்கு இந்துக்களுக்கு எதிராக இல்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக அவர்களெல்லாம் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுதான் மக்களுடைய அங்கீகாரம் வேணும். யார் சார், ஹூ ஆர் தீஸ் பீப்புள் பிஜேபி கைஸ், அவங்க எதுக்கு எடுத்தாலும் போய் போன சுற்றுன்னு சொல்லி தான் தட்
that will not carry conviction with the people of Tamil Nadu. I am very clear about it. Nandri sir. Nandri.